ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ரிலீஸ் ஆன ஸ்பூட்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ரஷ்யன் படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஏலியன் படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க சரி இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான போட்டுக்கோங்க முக்கியமா லைக் மறந்துராங்க சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல

போச்சு திருப்பி வந்து பூமிக்கு போனோம் அதனால அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்த ஒரு கேப்சியூல மட்டும் தனியா பிரிச்சுக்கிட்டு அதுல ஏறி ரெண்டு பேருமே வந்து டிராவல் பண்ணி பூமிக்கு போலான்னு புறப்படுறாங்க அப்படி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு இவங்க போயிட்டு இருந்த அந்த ஷிப் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னமோ நல்லா தான் போயிட்டு இருக்கு போக போக பாத்தீங்கன்னா தட 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 அதிர ஆரம்பிச்சிருது உள்ள இருக்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா உயிரை கையில பிடிச்சிட்டு என்னடா எதிரான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ்வளவு நேரமா ஆடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்பேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்த மாதிரி தெரியுது எந்த ஒரு சத்தமுமே கேட்கல என்னடா இது சைலண்ட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா இவங்களோட அந்த

அத உடைச்சிகிட்டு ஏதோ ஒரு மிருகம் வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம அவனோட தலையை வந்து சிதறன மாதிரி தெரியுதுங்க பார்க்கவே அலங்கோலமா இருக்கும் சரி இவன் இப்படி கிடக்குறானே நம்ம ஹீரோக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ இப்பதான் வந்து அந்த ஸ்பேஷிப் குள்ளே இருந்து வெளியே வரான் சொல்லப்போனா அவனுக்கு சில பல காயங்கள் தான் இருக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாத மாதிரி தான் தெரியுது வெளியே வந்த அவனும் பாத்தீங்கன்னா திடீர்னு ரத்தவந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் மேல இந்த குதிரைகாரன் வந்து லைட் அடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணே வந்து ரொம்ப பிளாக்கா இருக்குங்க அப்படியே இங்க சீனை கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினை கட்டுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யால மாஸ்கோன்ற ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ இங்க ஹீரோயினை வந்து ஒரு கமிட்டி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன விசாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு பையனை தண்ணியில போட்டு முக்கியிருக்கு அதுவும் ஒரு நிமிஷம் முக்கியிருக்கு இதெல்லாமே அவங்க அம்மாவோட கண்ணு முன்னாடியே பண்ணிருக்க ஒருவேளை அந்த பையன் வந்து செத்து போயிருந்தானா என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி மெம்பர்ல ஒரு பொம்பளை கேட்கறா இப்போ நம்ம ஹீரோயினு வந்து பதில் சொல்றா அந்த பையனுக்கு வந்து வலிப்பு நோய் இருந்திருக்கு அவங்க அம்மா எவ்வளவோ இடத்துல வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்திருக்காங்க எங்கேயுமே வந்து சரியான மாதிரி தெரியல ஒரு நாள் அவங்க அம்மா வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க என்னோட ட்ரீட்மெண்ட் எப்பவுமே வந்து வித்தியாசமா தான் இருக்கும் அதனால தான் அந்த பையனை வந்து ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியில முக்கி அவனோட நுரையீரல இன்னும் போற அளவுக்கு பிரஷர் கொடுத்தேன் அதனால அந்த பையன் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிற படபடப்புல அவனுக்கு அந்த வலிப்பு நோயே நின்று போயிடுச்சு நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு வலிப்பே வரல இது வந்து ஒரு வகையில மென்டல் ட்ரீட்மெண்ட் தான் இதுல இருக்க கெட்டதை ஏன் பாக்குறீங்க இதுல அந்த பையனுக்கு கியூர் ஆச்சு அந்த நல்லதை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா இந்த கமிட்டி எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தெரியுங்களா அவங்க அம்மா அவங்க தான் நம்ம ஹீரோயின் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னதான் இவங்க பையன் வந்து ட்ரீட்மெண்ட்னால குணம் அடைஞ்சிருந்தாலும் பெத்த அம்மா முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில போட்டு அவங்க பையனை கண்டிப்பா யாருக்காக இருந்தாலும் கோவ வரும் இல்லீங்களா அதனாலதான் இந்த அம்மா வந்து நம்ம ஹீரோயின் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு இருக்கு ஆனாலும் நடந்துகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே ஒருத்தர் இவன் இந்த நாட்டோட ராணுவத்தோட ஒரு கர்னல் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து இந்த கமிட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு மேல வந்து அவளோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த கேர்னல் இருக்கா இல்லைங்களா மேல இருந்து பாத்துட்டு இருந்தானே அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான் எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு எங்க ராணுவத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு மனநல பிரச்சனை இருக்கு அதை உங்களால தான் சரி பண்ண முடியும் நாங்களும் டாக்டர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு ட்ரை பண்ணி பாத்துட்டோம் ஆனா ஒண்ணுமே வந்து வேலைக்கே ஆகல நீங்க தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்னல் வந்து கேட்கிறாரு ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து ஒத்துக்கிறா இப்போ அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் வந்து அந்த கர்னல் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மிலிட்ரி பேஸுக்கு வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கா அந்த மிலிட்ரி பேஸ் பாத்தீங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கா அந்த மிலிட்ரி பேஸ்ல சரி இவ்வளவு உள்ள கூட்டிட்டு வந்ததும் பாத்தீங்கன்னா யாருக்கு தாண்டா இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ண போறான்னு பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ காமிச்சாங்க இல்லைங்களா கண்ணு கூட பிளாக் ரத்தம் வந்து எடுத்து

அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம கேர்னல் இப்போ ஹீரோயின் வந்து அவனை வந்து எக்ஸமைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரூம்ல உட்கார வச்சிருந்திருப்பாங்க அந்த ரூம் வந்து ஆப்போசிட்ல சேர போட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா இப்போ இவங்க ஆர்கியூமெண்டே பாத்தீங்கன்னா ஏதோ நார்மல் மனுஷங்க பேசுற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு ஒன்றும் மூல குழம்பு மாதிரி ஒன்றும் தெரியல இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாத்தீங்கன்னா ஏதோ லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரியே இருக்குங்க முக்கியமா நம்ம ஹீரோ வந்து ஜொல்ல உற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கேஷுவலா நம்ம ஹீரோ கேட்கறான் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே புதுசா இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் ஆமா உன்னை எக்ஸாமின் பண்ணி புதுசா ஒரு ரிப்போர்ட் கொடுக்க

பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தெரியுது அவனை வந்து கைதி மாதிரி நீங்க பிரச்சனை வச்சிருக்கிறதுனாலதான் தெரியுது அவன் வெளியே விட்டாலே போதும் அவன் நார்மல் ஆயிடுவான் இதெல்லாம் ஒரு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க உங்களால என்ன தெரியல மேல முடிஞ்சு நான் கிளம்பறேன் உடனே நம்ம கர்னல வந்து தடுத்து நீ உன்னோட நாட்டுக்கு போற ஹெலிகாப்டர் வந்து இன்னைக்கு வராதுமா நாளைக்கு தான் வரும் அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க ஸ்டே பண்ணிக்கோ நாளைக்கு காலையில உன்னோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு அவங்க குடுக்கிற ரூம்லயே வந்து தங்கிக்கிறா அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது நம்ம ஹீரோயினும் வந்து வந்து தூங்குறா அவ என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் பாத்தீங்கன்னா அவளுக்கு தூக்கமே வர்ற மாதிரி தெரியல சரி கொஞ்ச நேரம் வெளியே வந்து ஜாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரூமுக்கு வந்துடலாமே வந்து பார்த்தா அந்த கர்னல் அந்த இடத்துக்கு வரா வந்ததும் ஏமா நீ இன்னும் தூங்கலையா சரி சரி வா உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறான் இப்போ நம்ம ஹீரோயினா எங்க கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க அதாவது ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தான் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க அந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கண்ணாடி உள்ள இருந்து நம்ம ஹீரோவால வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ள ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க முடியும் அப்படிதான் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம கர்னல் கூட்டிட்டு வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட உடம்பு ஃபுல்லா வந்து நடுங்குது அவனோட கண்ணு கூட வந்து பிளாக்கா மாறிடுது அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட வாய்க்குல இருந்து மெது மெதுவா ஒரு ஏலியன் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்றுகிட்டு இருக்கா இப்போ ஹீரோயின் பயப்படுறத பார்த்தா நம்ம கேர்னல் என்னமா பயந்துட்டியா சரிவா இன்னும் க்ளோஸ் அப்லாம் அந்த ஏலியனை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் கிட்ட வந்து கூட்டிட்டு போறான் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த

உடம்புல இருந்து அது வெளியே வரும் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அதால வந்து தனியா வந்து சர்வே பண்ண முடியல ஏன்னா அது ஒரு ஒட்டுனிங்கிறதுனால மறுபடியும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்து அது போயிருது அப்படிங்கிற மாதிரி இந்த கேர்னல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்க ரொம்ப நாளா வந்து அதை வந்து எக்ஸமைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் அந்த ஏலியன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன் வந்து தன்னோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்னல் சொல்றான் சரிமா இவனை எக்ஸாமின் பண்ணாதான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தோம் எப்படியாவது நீ தான் அந்த ஏலியனை வந்து நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம கேனல் நம்ம ஹீரோனுக்கு தான் எந்த ஒரு கேஸ் வந்தாலுமே வில்லங்கமா பண்ணி விட்டுருவா அதனால இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறா இப்போ அடுத்த நாள்ல இருந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ மேல நம்ம ஹீரோயின் வித்தியாச வித்தியாசமான டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மித்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி அந்த ஏலியனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருக்கா இப்போ அம்மா இல்லாத அந்த பையனை வந்து எப்படி நம்ம ஹீரோ வந்து விட்டுட்டு விண்வெளிக்கு போனோம்

இந்த கேர்னலும் அவங்க கூட இருக்க ஒரு சில அதிகாரிகள் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கண்ணாடிக்கு அந்த பக்கமா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா இப்ப நீங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வரும்போது விண்வெளி கிராஷ் ஆச்சு இல்ல அப்ப நடந்த விஷயங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி என்ன எதுக்கு கைதி மாதிரி ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா உங்க கூட இன்னொரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் வந்தாரு இல்லைங்களா அவர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் சாகும்போது கூட இருந்தது நீ மட்டும்தான் மட்டும் தான் இவங்க சந்தேகப்பட்டு அந்த கேஸ்ல இப்ப நீ உள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம ஹீரோயின் தான் ஒரு பையன் இருக்கான்ல அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா வேற இறந்துருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அந்த பையனை ஒரு அநாதா ஆசிரமத்துல சேர்த்துட்டு நீ பாட்டுக்கு விண்வெளிக்கு கிளம்பி போயிட்ட எறும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நீ அந்த மாதிரி போயிருக்க உனக்கு பையன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை வந்து விருப்பத்தி பார்க்கறா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் பேச பேச டென்ஷன் அப்படியே அதிகமாகுது இதெல்லாம் ஹீரோயின் எதுக்கு பண்றான்னு பாத்தீங்கன்னா இவனை எப்படியாவது அந்த ஏலியன் வெளியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமே சொல்லி தான் அந்த மாதிரி பண்றா ஆனா நம்ம ஹீரோ ஹீரோ கோவப்படுறானே தவிர அப்படியே வந்து அமைதியாக தான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான் சரி ஒன்றுமே அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வெளியே வந்துடுறா அதுக்கப்புறம் அந்த கர்னல் கிட்ட போயிட்டு கோவத்தால் அந்த எலியனை வந்து வெளியே வர வைக்க முடியல நம்ம வேற ஏதாவது வெளியே தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படி இந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு கட்டுறாங்க வழக்கம் போல நைட்டு ஒரு மணிக்கு வந்து அந்த ஏலியன் வெளியே வரும் அதை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூமுக்கு வெளியே அந்த கிளாஸுக்கு வெளியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா எதிர்பார்த்த மாதிரி அந்த ஏலியனும் வந்த பின்னாடி நம்ம ஹீரோயின் நிற்கிறதா பார்க்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணுறாலோ அதெல்லாம் அப்படியே ஆக்ஷன் மாதிரி குரங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு படி மேலே போய் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த விண்வெளிக்கு போகும்போது ஒரு சூட் போடுவாங்க தெரியுங்களா ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அந்த சூட்டை இப்ப போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த செல்லுக்குள்ள போறா அங்க போனதும் பாத்தீங்கன்னா இவ வெளியேந்து வரும்போதே நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பொம்மை வந்து அவனுக்கு பிடிக்கும் தெரியுங்களா பேச கூட எடுத்துட்டு போயிருந்திருப்பானே அந்த பொம்மையை வந்து இப்ப கொண்டு வந்திருப்பா அதை வந்து அந்த ஏலியன் முன்னாடி கீழே வைக்கிறா அதை பார்த்ததும் அந்த ஏலியன் வந்து அந்த பொம்மையை தூக்கி கட்டி பிடிச்சிக்குது இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் யாரோட உடம்புக்குள்ள இருக்கோ அந்த மனுஷனோட உணர்வுகள் எல்லாமே வந்து இந்த ஏலியனுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஏலியனை தொடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அந்த ஏலியனை தொடரா அப்போன்னு பார்த்து அந்த ஏலியனோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பசம் மாதிரி கீழே ஒழுகிட்டு இருக்கும் அதுல வந்து தெரியாதனமா நம்ம ஹீரோயின் வந்து அதுல காலை வச்சு வழுக்கி கீழே விழுறா இப்ப சடனா அந்த ஏலியன் வந்து அதை பார்த்ததுமே லபக்கு நம்ம ஹீரோயினோட காலை கவ பார்க்குது அதுக்குள்ள மற்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயினை எப்படியோ ஒண்ணு அந்த ரூம்ல இருந்து காப்பாத்தி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா அப்புறம் அந்த கேர்னல் வந்து நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட ரூமுக்கு வந்திருக்காரு அப்ப நம்ம ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சாலும் அதை வந்து நம்ம கண்ணல் கிட்ட சொல்றா என்னன்னா இப்ப அந்த ஏலியன் யாரோட உடம்புக்குள்ள இருக்கோ அவங்களோட ஃபீலிங்ஸ் உணர்வுகள் எல்லாமே வந்து இந்த ஏலியனுக்கும் இருக்கும் அதை வச்சு பார்க்கும் இந்த ஏலியனை வந்து நான் அந்த மனுஷனால நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு புரியுது இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கேர்னல் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு இப்ப நம்ம ஹீரோயினா அந்த வேலியன் அட்டாக் பண்ண அந்த ஃபுட்டேஜ் வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க உண்மையிலேயே அந்த ஏலியன் வந்து என்னத்தை சாப்பிடுது ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதை எக்ஸாமின் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சாப்பிடற சாப்பாடுல இருந்து கொஞ்சம் கூட அது சாப்பிட மாட்டேன் சரி நைட்டு ஒரு மணி நேரம் வெளியே வருமே அந்த டைம்லயாவது சாப்பிடுமா குட்டேஜ் எடுத்து பார்த்தா அதுவும் கிடையாது ஒழுங்கா அது என்ன சாப்பிடுது அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு அந்த சயின்டிஸ்டும் இதை பாரு இது உனக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கா உன்னோட நாடு மாஸ்க் ஓகே திருப்பி போய்டு அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பாருங்க டாக்டர் நான் வந்து நம்ம ஹீரோவோட பிரச்சனையை வந்து சரி பண்ணாம போறதா இல்ல எதுனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோயின் சரிவா உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்டும் வந்து கார்ல கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோயின ஒரு இடத்துக்கு ஆனா எப்படி கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ளேயே மறைக்க வச்சுதான் கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோயினும் அந்த காருக்குள்ளேயே வந்து ஒழிஞ்சுக்கிட்டு தான் போறான் இப்போ அந்த சயின்டிஸ்ட் கூட்டிட்டு போனா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டையின வந்து தரதர தர தரன் ஒரு சில ராணுவ வீரர்கள் எல்லாம் தர தரன் இழுத்துட்டு போறாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைதின்னு வேற சொல்றாங்க இப்போ இழுத்துட்டு வந்து அவனையும் பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க லைட் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து அவ வச்சிருக்க அந்த பைனாகுலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் வரும் இல்லைங்களா அது வந்து வழக்கம் போல அன்னைக்கு நைட் வந்திருக்கு அது வெளியே வந்ததும் பாத்தீங்கன்னா அதை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ வெளியே வந்த வந்ததும் இந்த மொட்டையின ஒரு கூண்டுல வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த கூண்டுக்குள்ளேயே இந்த ஏலியனும் விட்டதனால அது வந்து மெது மெதுவா அந்த அந்த மொட்டையும் வருது அது கிட்ட வந்ததுமே அந்த மொட்டையின ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு டக்குன்னு அவனோட தலைய தனியா பிச்சு ரொம்ப கோரமா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த இடத்துல வந்து வாந்தி வந்துருது அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்டும் சரி நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அந்த கார்லயே வந்து ஒளி வச்சுட்டு அங்கிருந்து திருப்பி கூட்டிட்டு வந்துடுறான் இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறா எதுக்காக அந்த ஏலியனுக்கு வந்து மனுஷங்களை தீனியா போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஆரம்பத்தில் அந்த ஏலியனுக்கு ஆடு எலி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விலங்குகளெல்லாம் போட்டு பார்த்தோம் ஆனா அந்த ஏலியன் வந்து எதையுமே சாப்பிடல ஆனா இந்த கேர்னல் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க நாட்டோட சிறை கைதிகள் ஒரு ஒருத்தரையா வந்து எடுத்துட்டு வந்து போட்டு இருந்திருக்காரு இப்ப மத்தது எல்லாத்தையுமே சாப்பிடாத அந்த ஏலியன் மனுஷங்களை பார்த்தா மட்டும் லபக லபக்குன்னு சாப்பிடுறது குறிப்பா மனுஷங்களோட தலையை தான் சாப்பிடுது மித்த பாடியை வந்து அப்படியே தூக்கி போட்டுருது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி எதுக்காக அது தலையை மட்டுமே சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டதும் மனுஷன் பயப்படுறப்போ அவனோட மூலையில வந்து ஒரு திரவியம் சுரக்கும் அந்த திரவத்தை தான் நம்ம ஏலியன் வந்து சாப்பிடுது புரியிற மாதிரி சொல்லணும்

பெருமை அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து சுயநலமா பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கேட்கற மாதிரி தெரியல அங்க இருந்து வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து பாக்குறா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நீ எப்பவுமே வந்து ரூம்ல தான் நடஞ்சிருக்க வா கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போலாம் வெளியே அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையே சொல்றா உன் உடம்புல வந்து ஒரு ஏலியன் இருக்கு அதனால தனிச்சு வாழவே முடியாது அதனாலதான் அது வந்து உன்னோட உடம்ப பயன்படுத்துது ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த கர்னல் உங்ககிட்டயும் சொல்லாம அந்த கவர்மெண்ட் கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து நம்பவே இல்ல இதெல்லாம் நீ நம்ப மாட்டேன் தெரியும் நைட் ஒரு ஒரு மணிக்கு நான் சொல்ற இடத்துல நீ என்ன வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து போயிடுவா நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு போயிடுவான் அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து தூங்குறதுக்கு நைட் வந்து ஏதோ ஒரு மருந்துக்கு தருவாங்க மயக்க மருந்து கலந்து அதை வந்து இன்னைக்கு ஒரு நர்ஸ் தராங்க அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை வந்து தூக்கி தூரம் ஊத்திடுறான் அதுக்கப்புறம் அவனோட ரூம்ல வந்து ஒரு மேக்னெட் வந்து அவனோட பெட்டு கீழே வச்சிருந்திருப்பான் அந்த மேக்னெட் எடுத்து அந்த ரூம்லயே இருக்க அந்த சிசிடிவி கேமரால வந்து மாட்டி வச்சிடறான் அதனால கேமரால எதுவுமே வந்து சரியா தெரியாது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்ல மாதிரி அவளை போயிட்டு அன்னைக்கு நைட் மீட் பண்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறா எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஏலியன் வந்து சாப்பிட்டு மிச்சம் போட்ட பாடி எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல வந்து பிணவரை மாதிரி வச்சிருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் பத்தின ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு அதே ரூம்ல தான் இருக்கும் அதே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கட்ட இப்பதான் நம்ம ஹீரோ வந்து நம்பவே ஆரம்பிக்கிறான் இப்போ இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு முதல்லே தெரியும் தெரிஞ்சும் இத பத்தி தெரியாத மாதிரி ஏன் நடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க ஏலியன் எனக்குள்ள இருக்குன்ற விஷயம் எனக்கு

அந்த கர்னல் நம்ம ஹீரோ மூலியமா அந்த எலியனை கட்டுப்படுத்தி அவனை வந்து ராணுவத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிளான் பண்ணி அவனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த ஏலியனை வந்து ஆயுதமா மாத்திட்டாங்கன்னா இவங்களோட படைப்பலம் அதிகமாக இல்லைங்களா அதுக்கு தான் இவன் ட்ரை பண்ணி இருக்கான் சரி மனுஷங்களை எதுக்காக பலி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேற்கொண்டு கேட்க நாங்க ஒன்றும் பலி கொடுக்கலையே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக அந்த ஏலியனுக்கு பலி கொடுத்த ஒருத்தனோட ரிப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க அதுல என்ன போட்டிருக்குன்னா அவன் வந்து பன்னெண்டு வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அதனாலதான் அவனை வந்து ஜெயில போட்டு இருந்திருக்காங்க இப்ப சொல்லு அந்த ஏலியனுக்கு ஹீரோயினை வந்து தீனியா போட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நமக்கு அனல இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கரெக்டு தான் படுது மேற்கொண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான் நீ மட்டும் நம்ம ஹீரோ வந்து அந்த ஏலியனை கட்டுப்படுத்துற மாதிரி மட்டும் பண்ணி கொடுத்துரு அதுக்கப்புறம் உன்ன கண்டிப்பா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரிவா நம்ம ஏலியனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சு நீ வந்து பைனா குலர்ல ஒளிஞ்சு நின்று பாக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது நேரா உனக்கு லைவாவே காட்டுறவா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோயினை இப்போ அங்க கூட்டிட்டு போனதும் ரெண்டு கைதிகளை வந்து அந்த குண்டுக்குள்ள போட்டுருக்காங்க இப்போ வெளியே நின்ன நம்ம ஹீரோயினோ நான் அந்த குண்டுக்குள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா சரி எதுக்காக இவ கேக்குறா அப்படின்னு சொல்லி புரியாம இல்லாம அமிச்சு சொல்லிட்டு கூண்டுக்குள்ள திறந்து விட்டு உள்ளே விடுறாங்க இப்போ அந்த ஏலியனும் கிட்ட வருது அது கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பிடிச்ச ஒரு சாங்க வந்து நம்ம ஏலியன் கிட்ட வந்து பாடுறா இப்போ அந்த பாட்டை கேட்டதுமே அந்த ஏலியன் வந்து அப்படியே மெய் மறந்து நின்னுகிட்டு இருக்கு அதனால கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க சரி இப்போ நம்ம ஹீரோவோட உணர்வுகள் இந்த ஏலியன் குள்ளியும் இருக்கு கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றதையும் இது வந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கைதிகள் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதுல ஒருத்தன் வந்து பயந்து போய் டக்குன்னு தாவி குதிச்சு வெளியே ஓடலான்னு பார்ப்பான் இப்போ அவன் பயந்ததுமே பாத்தீங்கன்னா அவனோட மூளையில வந்து ஒரு திரவம் வந்து சுரந்திருக்கும் குறிப்பா சொல்ல போனா இந்த ஏலியனுக்கும் அதுதானே பிடிக்கும் டக்குன்னு அதை ஸ்மெல் பண்ணதுமே ஓடி போய் அவனோட தலைய வந்து கவ்வி சாப்பிட ஆரம்பிச்சிடுது இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போய் நிக்கிறா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு இவ்வளவு நாளா நீ ஒரு நல்ல டாக்டரா இருந்த இதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும் நானும் ஹீரோவும் வந்து இந்த இடத்தை விட்டு தப்பிக்க போறோம் அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்க அவனும் வந்து சரின்னு ஒத்துக்கிறான் அப்புறம் பிளான் பண்ணபடி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாங்க இந்த விஷயம் வந்து அந்த கர்னல் பயிலுக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் இவங்க ராணுவத்துக்கிட்ட அவங்க வந்து போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஏன்னா இவங்க வந்து வெளியே போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த கர்னலையே வந்து பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து சாகடிக்க சொல்றான் இந்த கேர்னல் அந்த ஏலியன் சத்தா கூட பரவாயில்லன்னு இந்த கேப்ல இந்த சயின்டிஸ்ட் இருக்கா இல்லைங்களா நம்ம ஹீரோயின் தப்பிக்க உதவி அவன் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ரிப்போர்ட்டா கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறான் இப்போ முழுசா வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டான் அதுக்கப்புறமா அந்த கர்னல் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்ததும் எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை வந்து சுட்டு சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினா கட்டுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்கள பார்த்த அந்த சோல்ஜர்ஸும் கண்ணா பின்னானு அப்படியே சுட ஆரம்பிச்சிடறாங்க அதுல வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வந்து குண்டடி பட்டுருது அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி ஒரு சிரிஞ்சு இருக்கும் அந்த சிரிஞ்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிறவங்களோட உடம்புல வந்து மைல்டா ஒரு கேன்சர் கட்டியை வர வைக்கும் அதுவும் வந்து டெம்பரவரியாக தான் அதை நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டானா அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த ஏலியன் வந்து வெளியே வந்துடும் அதை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சிரஞ்சை கேட்டு ஹீரோ அவனோட உடம்புல போட்டுக்கிறான் அதை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏலியனும் வெளியே வந்துடுது வெளியே வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சோல்ஜர் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறி தள்ளுது இப்போ அந்த ஏலியன் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு இருந்த அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தி தனியா நின்றுட்டு இருந்த ஒரு ஜீப்ல வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு அங்க இருந்து போறாங்க இப்போ ஏலியன் வந்து கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்து இந்த கேர்னலும் வந்துடுறான் வந்து பார்த்தா அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே செத்து கிடக்கிறத பார்த்ததும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வந்து நம்ம கேர்னலையும் வந்து கடிக்க வருது இந்த கேர்னல் வந்து கண்ணா பின்னா எல்லா இடத்துலயும் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஏலியனை அப்ப கூட அந்த ஏலியன் தாவி வந்து நம்ம கேர்னலை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கட்டுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா தப்பு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்காங்க கார்ல இப்போ சண்டை நடந்த இடத்துல கட்டுறாங்க இந்த ஏலியனுக்கும் நம்ம கேர்னலுக்கும் நடந்த சண்டையில நம்ம கேர்னலோட கையே போயிடுச்சு இப்போ அந்த கர்னல் வந்து அந்த ஏலியனை சுட்டு இருக்கான் அது வந்து அடிப்பட்டு கீழே படுத்திருக்கு அப்பயும் மேற்கொண்டு அந்த ஏலியனை வந்து சுடும்போது இந்த ஏலியனுக்கு மட்டும் வலிக்கலைங்க நம்ம ஹீரோவோட உடம்புக்கும் வந்து ஏதோ ரியாக்ஷன் காட்டுற மாதிரி இருக்கு இந்த ஏலியனை சுட சுட பாத்தீங்கன்னா இங்க கார் ஓட்டிக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோக்கு வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் கார் அனுப்பாட்டிட்டு நம்ம ஹீரோவை வெளியே இழுத்து போடுறா அதே நேரத்துல நம்ம கேர்னலும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் அவன் பாத்தீங்கன்னா அந்த ஏலியனை வந்து பிடிச்சிட்டா அந்த பொட்டியை வந்து வெளியே எடுத்து வைக்கிறான் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கர்னல் சொல்றான் உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாரையுமே வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆனா இப்போ உன்னையே யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்றான் இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது அவன் கோவப்பட்டதும் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த ஏலியன் வந்து செத்த போன மாதிரி இருந்திருக்கும் இவன் கோவப்பட்டதும் டக்குன்னு அந்த ஏலியன் எழுந்து நம்ம கர்னலை வந்து அட்டாக் பண்ணுது இப்போ எப்படி அந்த ஏலியன் எழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து முழுசா அந்த ஏலியனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்போ ஒரு வழியா அந்த ஏலியன் வந்து அந்த கேர்னலையும் வந்து போட்டு தள்ளிடுது இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல வந்து சுத்தமா வந்து எனர்ஜியே கிடையாது மயக்கம் போட்டு கிடக்குறான் இப்ப அவனோட உடம்பு வந்து சரியாகணும்னா அந்த ஏலியன் வந்து இந்த ஹீரோவோட உடம்புக்குள்ள வரணும் ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்கா இல்லீங்களா அவ கொஞ்சம் பயந்தா கூட அவளோட மூலைய வந்து அந்த திரவம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்ததும் நம்ம ஏலியன் வந்து அவளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல அப்படியே அமைதியா பயங்காட்டிக்காம வெளியே உட்காந்துருக்கா இப்போ ஹீரோட உடம்புக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் மெது மெதுவா நம்ம ஹீரோ கிட்ட வரும் இப்போ ஹீரோயின் பயப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாத்துட்டு அப்படியே கத்தோம் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பயத்தை வெளியவே காட்டாதனால நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுது அது போனதும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புல இருந்த காயங்கள் எல்லாமே வந்து சரியா போயிடுச்சு ஹீரோ வந்து பொழைச்சிட்டான் ஆனா கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவங்க நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம ஹீரோவா இதுக்கு மேல உயிரோடு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வச்சு என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ண போறாங்களோ இதை புரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோவும் பத்தில இருந்து ஒரு கண் எடுத்து அவனே அவனே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போறான் பாருங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அத்தனை பேரை சாகடிச்சுட்டு கடைசியா அவனோட உயிரையும் விட்டு இருக்கான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோயின் மேல எவ்வளவு வச்சிருக்கான் நம்ம ஹீரோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கும் வந்து சரியா கண் கலங்குது ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிருப்பா அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பையனை வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க அந்த அட்ரஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு இருந்திருப்பா இப்போ அந்த அட்ரஸ் கிடைச்சதுமே நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கும் போறா அங்க நம்ம ஹீரோவோட பையனையும் பாத்துறா பார்த்ததுமே அவனை கண்ணீர் விட்டு காட்டி பிடிச்சுக்கிறா இனிமே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட பையனை வந்து தத்தெடுத்து எடுத்து வளர்க்க போறான்னு புரிஞ்சிருச்சு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து